அன்பர்களுக்கு வணக்கம். பிரதோஷத்தை பற்றியும் பிரதோஷம் வந்த விதம் பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு முன்னாடி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏராளமான பக்தர்கள் சிவபெருமானோட நாமத்தை உச்சரித்தபடி வரிசையில் நிற்பாங்க. ஓம் நம சிவாய, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரதோஷம் வந்த விதத்தை பற்றி சொல்கிறேன். தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து சந்தோஷத்துடன் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது துர்வாச முனிவர் எதிரில் வந்தார். தேவேந்திரனது ஊர்வலம் அவர் உள்ளத்தில் ஏதோ மாறுதலை உண்டாக்கியது போலும், எப்பொழுது பார்த்தாலும் தேவேந்திரனுக்கு சாபம் கொடுப்பார் துர்வாசகர். தன் கையிலிருந்து மலர் மாலையை மிகுந்த அன்போடு தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை அலட்சியமாக யானையின் தலையில் வைத்தார். துர்வாசகரின் கண்கள் சுருங்கின. யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. துர்வாசகர், தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் உனக்கு இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் அந்த தேவியின் பிரசாதத்தை உனக்களித்தேன். ஆனால் செல்வ செருக்கில் ஊர்வலம் வரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன் ஆணவத்திற்கு காரணமாக அந்த செல்வம் முழுவதையும் நீ இழக்க கடவாய் என சாபம் கொடுத்தார். உத்தமர் சாபம் உடனே பலித்தது. தேவேந்திரனது செல்வங்கள் அவரை விட்டு நீங்கி மறைந்தன. பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வம் முழுவதையும் திரும்ப பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு. ஆகவே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என முடிவு செய்தார்கள். திருப்பார்க்கடலில் எல்லா விதமான மூலிகைகளையும் போட்டார்கள். மந்திர மாலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக சுற்றி பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். படுவேகமாக பார்க்கடல் கடையப்பட்டது. சோதனை போல மத்தான மந்திர மாலை கடலுக்குள் அமிழத் தொடங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். பழையபடியே கடலை கடைந்தனர். அப்போது வேறொரு விபரீதம் விளைந்தது. ஆழகால விஷம் எழுந்தது. அதன் கடுமையை தாங்க முடியாத அனைவரும் அங்கிருந்து ஓடி நந்திதேவரிடம் அனுமதி பெற்று கைலாயத்தின் உள்ளே போய் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்தார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியே, கடுமையான விஷத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் சுவாமி, அபயம் அபயம் என்று வேண்டினர். சிவபெருமான் திரும்பினார். அருகில் இருந்த அவரின் மறுவடிவமான சுந்தரரை பார்த்தார். கடும் விஷத்தை கையில் எடுத்து வா என்றார். விஷத்தை கொண்டு வந்தார் சுந்தரர். ஆழகால விஷத்தை கொண்டு வந்ததால் அவர் ஆழ சுந்தரர் எனப்பட்டார். விஷத்தை வாங்கிய சிவபெருமான் அதை உண்டார். தன் கழுத்திலேயே அதை நிறுத்தி கொண்டார். அதன் காரணமாகவே அவருக்கு திருநீலகண்டர், ஸ்ரீகண்டன் என்ற திருநாமங்கள் உண்டாயின. சிவபெருமான் விஷத்தை உண்டபொழுது அகில உலகங்களும் இவற்றுள் இருக்கின்றன. இந்த விஷம் உள்ளுக்குள் இறங்கிவிட்டால் உலகில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் துயரம் உண்டாகும். விஷம் வெளியே வந்துவிட்டாலோ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் துயரம் அடைவார்கள். யாருக்கும் எந்த துயரமும் ஆழகால விஷத்தால் உண்டாகக்கூடாது என்ற கருணை உள்ளத்துடன் அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை தடவினால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது என்றும் சொல்வதுண்டு. அனைவரும் மனம் கலக்கம் தீர்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் உட்பட அனைவரும் மகாதேவனின் அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்த காலமே பிரதோஷ வேளை எனப்படுகிறது. வளர்பிறை தியோதசி திதி அன்றும் தேய்பிறை தியோதசி அன்றும் மாலை 4:30 முதல் 6 வரை உள்ள காலம் பிரதோஷ காலம். தேவர்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் சிவபெருமான் அருள் புரிந்தது
ஒரு சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கும் 1.5 மணி நேரத்தில் இருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் வரை உள்ள மாலை நேரம் நித்திய பிரதோஷம் எனப்படும். தேய்பிரை தியோதசி வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படும். சிவபெருமான் விஷம் அருந்தி துயர் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை என்பதால் சனியில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும். பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும். உலக முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் சிவன் கோயிலில் வளம் வருவதற்கும் பிரதோஷத்தின் போது வளம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆழகால விஷம் வெளிப்பட்ட போது பயத்துடன் அனைவரும் கைலையை நோக்கி ஓடினர். அப்போது விஷம் அப்பிரதட்சணமாக அவர்களுக்கு எதிராக வந்து விரட்டியது. எனவே அவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினர். அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துன்புறுத்தியது. இப்படி இடவளமாக அவர்கள் வள வந்த முறையே சோமசுக்த பிரதட்சிணம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டால் கடன், வியாதி, அகால மரணம், வறுமை, பாவம், மனத்துயரம் முதலானவை நீங்கும், முக்தி கிடைக்கும். பிரதோஷத்தின் போது கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். நாம் பொறுமையாக அமைதியாக வளம் வர வேண்டும். குழந்தை இல்லா குறையை நீக்குவதற்காக சிலாத முனிவர் என்பவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். சிந்தை குவிந்த அவரது தவம் அரணை அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. சிலாதா, என்ன வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான். தெய்வமே, நீயே எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்றார் சிலாதர். என் அம்சமான உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், கவலையை விடு என்று அருள் புரிந்து மறைந்தார் சிவபெருமான். இறைவனின் வாக்குப்படி சிலாதருக்கு ஓர் ஆண் குழந்தை அவதரித்தது. அந்த குழந்தையே நந்தி. சிவத்தை நோக்கி தவத்தை செய்த நந்தி சிவபெருமானுடைய கைலாயத்தில் இருக்கும் பெருவெற்றார். வாயிற்காவலர் தொழிலை பெற்று ஒரு கணத்திற்கு தலைவராகவும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார். தேவர்களும் அசுரர்களும் ஆழகால விஷத்திற்கு பயந்து கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்ட பொழுது பயப்படாதீர்கள் என்றும் அபயம் அளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அழைத்து அந்த ஆழகால விஷத்தை இங்கே கொண்டு வா என்றார். ஈசனை வணங்கி விடை பெற்ற நந்தி பகவான் ஆழகால விஷத்தை நெருங்கினார். அதன் வெம்மை மாறியது. அதை எடுத்து கொண்டு வந்து ஈஸ்வரனிடம் தந்தார். ஈசன் அதை வாங்கி உண்டார். அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது. இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாக சிரித்தார். இந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா? சர்வசாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமா? இதற்கு கொல்லும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா என்ன என கேட்டார். உடனே சிவபெருமான் நந்தி இங்கு வா என்று அழைத்து விஷத்தை வாங்கி உண்ட தன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் என்றார். நந்தி பகவான் முகர்ந்தார். அதே வினாடியில் சுயநினைவை இழந்தார். கீழே விழுந்தார், எழுந்தார், அழுதார், சிரித்தார். பித்து பிடித்தவர் போல பலவிதமாக சேட்டைகள் செய்து சுற்றி திரிந்தார். உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி அதை கண்டு வருந்தினால் சுவாமி நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா? போதும், மன்னித்து விடுங்கள் என வேண்டினாள். உமாதேவி ஆணவத்துடன் பேசியதால் நந்தியை அடக்கவே அவ்வாறு செய்தோம். விஷத்தின் வாசனையை முகந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபடுவான்? அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம். அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் சேர்த்து கொடு, அவன் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான். அவரது சொற்படியே அம்பிகையும் செய்தார். அதை உண்ட நந்தி பழையபடி சுயநிலையை அடைந்தார். அன்று முதல் பிரதோஷ நாளன்று நந்திக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பிரதோஷ காலத்தில் நாம் முறைப்படி தரிசனம் செஞ்சோன்னா கடன், வியாதி, வறுமை, பாவம், அகால மரணம், மனத்துயரம் முதலானவை நீங்கும், முக்தியும் கிடைக்கும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.